ஜிம்முக்கு போயிருந்த ஒரு பொண்ணோட ஹஸ்பண்டை வீட்டில் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. யார் கொலை பண்ணியிருப்பாங்க, எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்க, இந்த கேஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நான் உங்கள் கிச்சுத்தோர். லெட்ஸ் இன்வெஸ்டிகேட். ஹஸ்பண்ட் பேர் மைக்கேல், ஒய்ஃப் பேர் டாலியா. மைக்கேலை பற்றி சொல்லணும்னா, இந்த போதைப் பொருள் பிஸ்னஸ் பண்ணுறவர். இந்த பிஸ்னஸ்னால இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வர இதெல்லாத்தையும் விட்டுட்டு நிரந்தரமாக திருந்தி வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக விட ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு காஃபி ஷாப்பில் டாலியாவை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, மைக்கேலுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மைக்கேலும் டாலியாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே டிவி ரியாலிட்டி ஷோவில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு தான் ஆசை. திடீர்னு ஒரு நாள் மைக்கேல் வீட்டுக்கு போலீஸ் ரைடு வராங்க. அங்கே ஏதாவது ட்ரக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. பட் லக்கிலி அங்கே எந்த ட்ரக்ஸும் மாட்டலை. ஸோ மைக்கேல் தப்பிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் புரியுது அவருக்கு இந்த பிஸ்னஸில் நிறைய எதிரிகள் இருக்கவும் போலீஸ் கிட்ட மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தில் இவர் அலர்ட் ஆகிறாரு. இன்னொரு நாள் அவர் காரில் போகும்போது காரை வழிமறைச்சு போலீஸ் செக் பண்ணுறாங்க. பட் அகைன் அப்பவும் எந்த ட்ரக்ஸும் மாட்டலை. ஸோ தப்பிச்சுக்கிறாரு. பட் இன்னொரு நாள் அகைன் காரை வழிமறைச்சு செக் பண்ணுறாங்க. பட் காரோட ஸ்பேர் டயரில் கொஞ்சோண்டு கொக்கைன் மாட்டிக்குது. ரொம்ப கம்மி அமௌண்ட் அப்படின்றதுனால அப்படி இப்படி பேசி அந்த கேஸ்லேருந்து மைக்கேல் வெளியே வந்துடுறாரு. டாலியாவுக்கு மைக்கேல் பண்ணுற இந்த கொக்கைன் பிஸ்னஸ் பற்றி தெரிய வந்த உடனே மைக்கேலை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறா அவளுடைய பெஸ்டி ஃப்ரெண்டு. அவளுடைய ஃப்ரெண்டு முகமதை ஒரு நாள் நைட்டு மீட் பண்ணி மைக்கேல் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் பயங்கரமாக புலம்புறா. இந்த மீட்டப்புக்கு அடுத்த வெட்னஸ்டே மார்னிங் வழக்கம் போல 6 மணிக்கு டாலியா ஜிம்முக்கு போகிறாங்க. 6:40 போலீஸ் டாலியாவுக்கு கால் பண்ணுறாங்க. டாலியா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டை ஃபுல்லாக போலீஸ் சரௌண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டதுக்கு யாரோ மைக்கேலை கொண்டுட்டாங்க. I'm sorry to call you. Listen, we had a report of a disturbance at your house and there were shots fired. Is your husband Michael? Okay, I'm sorry to tell you, ma'am. He's been killed. No, no, no. He's been killed, ma'am. I'm sorry. No, no, he's not. Listen. No. Try to calm down. No. இப்போ நீங்க பார்த்தது போலீஸ் டாலியா கிட்ட மைக்கேலோட டெத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணதுக்கான ரியல் ஃபுட்டேஜ். வீடியோல பார்த்த மாதிரி டாலியா கத்தி பயங்கரமா அழறாங்க. போலீஸ் அவங்களை சமாதானப்படுத்தி, மைக்கேலை பத்தி உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க, அப்போதான் எங்களால் இந்த கேஸ்ல ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு கேட்க, அதே சமயம் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, கொலை நடந்த இடத்துலயே கொலைக்காரனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண அந்த கொலைக்காரனை டாலியா கிட்ட காட்டி, இதுக்கு முன்னாடி இவனை வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு போலீஸ் கேட்க, டாலியாக்கு அவன் யாருன்னு அடையாளம் தெரியல. ஆனால் உண்மை என்னன்னா, டாலியாக்கு அவன் யாருன்னு ரொம்பவே நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் மைக்கேலை கொலை பண்ண சொல்லி இந்த ஆளை செட்டப் பண்ணதே டாலியா தான். இதுதான் நான் சொன்ன ட்விஸ்டா? இல்லை, ரியல் ட்விஸ்ட் இனிமே தான் வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி டாலியா அவளுடைய ஃப்ரெண்டு முகமது கிட்ட அன்னைக்கு நைட்டு புலம்பும் போது, நீ எப்படியாவது அவனை கொண்டுடு அப்படின்னு முகமது கிட்ட ஹெல்ப் கேட்க, முகமது நான் எதுக்காக கொலை பண்ணணும் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு அவன் தள்ளி நிற்க, நீ இல்லைனா என்ன, நான் வேற யாராவது வச்சு கண்டிப்பாக கொலை பண்ணுவேன்னு முகமது கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா டாலியா. வேற யாருக்கிட்டையாவது போனா டாலியாவுக்கு பிரச்சனை வரும்னு பயந்த முகமது அடுத்த நாள் மறுபடியும் மீட் பண்ணலாம்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் அடுத்த நாள் கார்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்பவும் முகமது மறுபடியும் கேட்கிறாரு, நீ உண்மையிலேயே உன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணணும்னு நினைக்கிறியான்னு. டாலியா 100% அடிச்சு சொல்றா, நான் கண்டிப்பா மைக்கேலை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ வேற வழி இல்லாம முகமதும் ஒத்துக்கிறாரு. டைரக்டா நாமளே கொலை பண்ணா கண்டிப்பா மாட்டிப்போம். ஸோ இதுக்குன்னு ஒரு அடியாளை செட்டப் பண்ணி கொலை பண்ணலாம். ஏற்கனவே மைக்கேலுக்கு கொகைன் பிசினஸ்ல நிறைய எதிரிகள் இருக்கிறதுனால மைக்கேல் இறந்து போனா போலீஸோட பார்வை எல்லாமே அவருடைய எதிரிகள் பக்கம் தான் திரும்பும். நாம தப்பிச்சுக்கலான்னு ஒரு அடியாளை செட்டப் பண்றாங்க. அந்த அடியாலும் வெட்னஸ்டே மார்னிங் 6:30 மைக்கேலை கொலை பண்றேன்னு டீல் பேசி முடிக்கிறாங்க. அந்த அடியால் தான் இப்போ மாட்டி இருக்கிற இந்த கஸ்டடியில் இருக்கிற இந்த குற்றவாளி. எல்லாம் ஓகே, பட் இந்த மர்டர் கேஸ்ல ட்விஸ்ட் எங்க? மைக்கேல் சாகவே இல்லை. நாம மோசமானவன் நினச்ச முகமது தான் இந்த கேஸில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அன்னைக்கு நைட்டு டாலியா முகமது கிட்ட மைக்கேலை கொலை பண்ண சொல்லி கேட்டுட்டு கோச்சிக்கிட்டு போனதுக்கப்புறம் முகமது உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் போலீஸ் முகமது மைக்கேல் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ண ட்ராமா தான் இது எல்லாமே. அந்த கொலகாரம் கூட உண்மையிலேயே கொலகாரம் கிடையாது, அவர் ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர். முகமது சொல்றத போலீஸ் அப்படியே நம்ப முடியாதுன்னு இந்த அண்டர் கவர் ஆஃபீஸரை முகமது கூட அனுப்பி டாலியா கிட்ட கொலகார மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆக வச்சு கார்ல அவங்க பேசின மொத்த டீலையும் பேக் சீட்ல இருந்து இந்த அண்டர் கவர் ஆஃபீஸர் வீடியோ ஷூட் பண்ணி ஒரு எவிடன்ஸாவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பிளான் பண்ண மாதிரி வெட்னஸ்டே மார்னிங் 6 மணிக்கு டாலியா ஜிம்முக்கு போகிறாங்க. மைக்கேல் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து மைக்கேல் சேர்த்து போன மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறாங்க. 6:40 போலீஸ் டாலியாவுக்கு கால் பண்ணுறாங்க. டாலியா வீட்டுக்கு வராங்க, ஐயோ ஏமான்னு ஒரு நடிப்பை போடுறாங்க. அதுக்கப்புறம் டாலியாவை கஸ்டடியில் வச்சு எல்லா எவிடன்ஸையும் காட்டுறாங்க. டாலியாவை தூக்கி ஜெயிலில் சொருகுறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் ஃபியூச்சரில் அவங்களுடைய ஹஸ்பண்டை இந்த மாதிரி போட்டு தள்ள பிளான் பண்ணுவாங்களோ அவங்கள இந்த வீடியோ கீழே டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டோரியில் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டூ ஃபாலோ மீ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். அண்டில் தென், சைனிங் ஆஃப், கிச்சுத்தோர்.